Hello friends, welcome to Samail Puridham. In this video, we will easy to make different recipe. Dosa mavu illada time la 5 nimidathila namba eppadi easy ah tiffin seiyadhu paakaporam. Idhukku 1 cup maavu irundha podunga. Ippo indha recipe paakkaradhukku munnadi neenga namba channel la pudusa paakkravangala andha subscribe panikeenga. Indha video va mulumiya skip panama paarenga. Ippo vaanga paakalam. இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கேன் அதுல 1 கப் கோதுமை மாவு சேக்கறேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இத சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஸ்க் வச்சு இது போல கலந்து கொடுத்துங்க கலந்து விட்டதுக்கு அப்புறம் இப்போ நான் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மாவை கரைச்சுக்கலாங்க இப்போ மாவு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த பதத்துக்கு இப்ப மாவு கட்டிகள் இல்லாம கரைச்சதுக்கு அப்புறம் மாவு இப்ப இருக்கட்டுங்க இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சுடு படுத்துறேன் அதுல 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் 1/2 டீஸ்பூன் கடுகு பருப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திருக்கேன் இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி நல்லா எண்ணெயில கலந்து கொடுத்துக்கலாங்க அடுப்பு சிம்ல வச்சு கலந்து கொடுங்க இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒண்ணு கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் உங்களுடைய காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கங்க கொஞ்சமா இஞ்சி துருவிட்டு சேர்த்திருக்கேன் நீங்க பொடிசா கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கங்க இதல ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் இது நல்லா லோ फ्लेம்லயே வச்சு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க இப்போ இதல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் இப்போ இதையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இதல ஒரு தக்காளி பழம் கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் எல்லாமே நல்லா பொடியா கட் பண்ணிக்கணும்ங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம மாவுல உப்பு சேர்த்தாச்சு இப்போ உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி கலந்து கொடுத்து ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த மசாலாவை நம்ம இப்ப மாவோட mix பண்ணிக்கலாங்க இப்போ மாவோட சேர்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு கொஞ்சமா கொத்தமல்லி இலை கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கங்க இப்போ இதல கொஞ்சமா மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இது சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி கலந்து கொடுத்துக்கங்க நம்ம மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டி ஆயிருச்சு பாத்தீங்களா இந்த டைம்ல இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்பவும் தண்ணியா கரைக்க கூடாதுங்க எப்பவுமே நம்ம கோதுமை மாவு தண்ணியா கரைச்சிங்கனா தோசை வராது கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இருக்கணும்ங்க இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சிருக்கேன் கல்லு சூடானதும் எண்ணெய் தேச்சி விட்டுட்டு இப்போ நான் 2 கரண்டி மாவு எடுத்து இப்போ தோசை ஊத்திருக்கேன் ரொம்ப மெலிசா தேய்க்க வராதுங்க கொஞ்சம் கனமா தான் இருக்கும் ஊத்தாப்பம் மாதிரி நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் கனமா ஊத்துனாதாங்க நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா வரும் இப்போ சுத்தியானு கொஞ்சமா எண்ணெய் தேச்சி விட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாங்க எப்பவுமே கோதுமை தோசை வேக வைக்கும் போது அடுப்பு மிதமான தீயில வச்சுக்கணுங்க இப்போ ரெண்டு சைடு வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாங்க இப்போ இதே மாதிரி எல்லா தோசையும் நான் ஊற்றி எடுத்தாச்சுங்க எவ்வளோ கலர்ஃபுல்லான நம்மளுடைய கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இதுக்கு சைடிஷ்லாம் எதுவும் தேவைப்படாதுங்க குழந்தைங்க அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க கோதுமை தோசை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நான் செஞ்ச நம்ம செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்டுருணுங்க அப்போ தாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது நம்ம வெஜிடபிள் சேர்த்தது அங்கங்கே பருப்பு கடலை பருப்புலாம் சேர்த்தது சாப்பிடும்போது கடிப்படும் போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம கடலை பருப்பு சேர்த்தோம் பார்த்தீங்களா கடலைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை கூட உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கடலைப்பருப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோதுமை தோசையை நீங்களும் செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ